கடந்த சில நாட்களாக இலங்கையின் வட பிராந்தியங்களில் நிலவி வந்த காற்றுடன் கூடிய காலநிலையும் தென்மேற்கு பிராந்தியங்களில் நிலவி வந்த மழை கொண்ட காலநிலையும் அடுத்து வரும் சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, தெற்கு, மத்திய, சப்ரமு, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் மேற்கு மற்றும் சப்ர மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, பதுளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இடையிடையே சிறிதளவான மழை காணப்படும். வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருகோணமலை, மாத்தளை, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்று இடையிடையே வீசுவதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் முதல் புத்தளம், கொழும்பு, காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மன்னார் முதல் புத்தளமூடான நீர்கொழும்பு வரையான கடற்பிராந்தியம் மற்றும் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடற்பிராந்தியங்கள் கூட சற்று கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.